The BA four, BA five, engine தொற்று வேகமாக பரவி தொடங்கி இருக்கிறது. முகக்கவசம் போட்டுக்கொள்வது அவசியம். நம் உயிரை நாம் காத்துக்கொள்வது அவசியம். காலத்தின் கட்டாயம். கட்டிக்காரங்களை காப்பாற்றுற அவசியம் தலைமைக்கு இருக்கு. நிச்சயமா எல்லாருக்கும் மாஸ்க் கொடுத்து சானிடைஸ் பண்ணி சமூக இடைவெளியை கடைபிடித்து வயது வித்தியாசம் இல்லாமல் குழந்தைகள் முதல் அனைவருக்குமே இந்த பாதிப்பு தொடர்கிறது என்ற மூன்றாவது தவணை தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டிய 18 முதல் 59 வயதுக்குள்ளானவர்கள். எனவே இப்போது அவர்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்பது படிப்படியாக குறையவும் தொடங்கியிருக்கிறது. அவர்களெல்லாம் இந்த 10ஆம் தேதி நடைபெறுகிற மெகா தடுப்பூசி முகாம்களுக்கு வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். கொரோனா பரவல் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் அதிவேகமாக பரவி கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் டபிள்யூஹெச்ஓவின் இயக்குனர் திரு டெட்ரோஸ் அவர்கள் 110 நாடுகளில் இந்த பிஏ ஃபோர், பிஏ ஃபைவ் என்கின்ற தொற்று வேகமாக பரவி தொடங்கி இருக்கிறது என்கின்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். உலகில் 110 நாடுகளுக்கும் மேலாக தொற்று பரவல் என்பது அதிகரித்துக் கொண்டிருப்பதை அவர் எச்சரித்திருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் 1000 தொடங்கி 5000 வரையிலான அந்த தொற்று பாதிப்பு இன்றைக்கு கடந்த 24 மணி நேரத்தில் ஏற்பட்டிருக்கிறது இந்தியாவில். அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை நேற்றைக்கும் இன்றைக்கும் 2000ஐ கடந்த நிலையும் நீடித்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த தொற்றின் பாதிப்பு பிஏ ஒன்று என்று தொடங்கி 2.38 போன்ற அந்த வேரியண்ட்களும் தொடர்ச்சியாக பிஏ ஃபோர், பிஏ ஃபைவ் போன்ற பல்வேறு வகைகளிலான பாதிப்பும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்று காலை அனைத்து துறை அலுவலர்களுடனான கூட்டங்கள் நடத்தி இதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு பெரிய அளவில் உயிரிழப்பு போன்ற பாதிப்புகள் இல்லை என்றாலும் பரவும் தன்மையை பொறுத்தவரை வேகமாக பரவும் தன்மையுடையது என்பதால் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு வந்தாலும் கூட வயது வித்தியாசம் இல்லாமல் குழந்தைகள் முதல் அனைவருக்குமே இந்த பாதிப்பு தொடர்கிறது என்பதால் இதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு அரசின் விதிமுறைகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக அரசின் அனைத்து துறைகளும் தத்தமது துறைகளில் பணியாற்றுகிற, அதாவது 10க்கும் மேற்பட்டவர்கள் ஒரு இடத்தில் ஒன்றாக கூடுகிற அளவிலான நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அதில் அனைவரும் முகக்கவசங்கள் அணிந்து கொள்வது அவசியம் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பள்ளிகள், பள்ளிக்கூடங்கள், கல்வி நிறுவனங்கள், அதேபோல் திருக்கோயில்கள், அரசு நிகழ்ச்சிகள், சமுதாய விழாக்கள், இப்படி எல்லா இடங்களிலும் 10க்கும் மேற்பட்டோர் ஒன்றாக கூடுகிற எல்லா இடங்களிலும் முகக்கவசங்கள் கட்டாயம் அவசியம் அணிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை துறையின் செயலாளர்கள் மூலம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய துறையின் செயலாளர் அனைத்து துறை செயலாளர்களையும் ஒருங்கிணைத்து அப்பணியினை தொடங்கி இருக்கிறார்கள். கொரோனா தடுப்பூசி வந்து பெரும் சதவீதம் போட்டதன் காரணமாக இந்த இறப்பு வந்து இல்லாமல் இருக்கு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது தடுப்பூசி என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான நமக்கு பாதுகாப்பு, அதில் மாற்று கருத்தே இல்லை. முதல் தவணை தடுப்பூசி 95% தொட்டிருக்கிறது. இரண்டாவது தவணை தடுப்பூசி 85% கடந்திருக்கிறது. என்றாலும் கூட இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் வரை 88% வரை இருந்தது. இது இந்த கொரோனா தடுப்பூசி போட்டதால் தான் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி தமிழகத்தில் 88% மேலாக இருந்தது. ஆனால் தடுப்பூசி போடப்பட்டு ஓராண்டை கடந்த நிலையிலும் ஓராண்டு கடந்து விட்ட நிலையை கூட இருக்கிறது. எனவே இப்போது அவர்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்பது படிப்படியாக குறையவும் தொடங்கியிருக்கிறது. எனவே இனிமேல் நாம் மிக ஜாக்கிரதையாக இருப்பது என்பது அவசியம். அதனால்தான் பூஸ்டர் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். பூஸ்டர் தடுப்பூசியை பொறுத்தவரை அரசின் சார்பில் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்கள், 60 வயதை தாண்டிய இணை நோயுள்ளவர்கள், முன்கள பணியாளர்களுக்கு இங்கே இலவசமாக தடுப்பூசி போடப்படுகிறது. தனியார் மருத்துவமனைகளில் மட்டும் குறைந்த விலையிலான தடுப்பூசி திட்டத்தை ஒன்றிய அரசு அனுமதித்திருக்கிறது. அந்த பணி
நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னமும் இந்த மூன்றாவது தவணை தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டிய 18 முதல் 59 வயதுக்குள்ளானவர்கள், இதற்கு முன்னால் தடுப்பூசி போட்டுக்கொண்டு 9 மாதத்தை நிறைவு பெற்றிருப்பவர்கள், தனியார் மருத்துவமனைகளுக்கு விரைந்து சென்று அந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அரசின் சார்பில் போடப்படுகிற இந்த 12 முதல் 14 வயது, 15 முதல் 17 வயது, 18 மற்ற எல்லா அபவ் 18 என்கின்ற வகையில் எல்லா வயதினருக்குமான தடுப்பூசி, இவை எல்லாமே ஏற்கனவே அரசு மருத்துவமனைகளில் போடப்பட்டு வருகிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் தடுப்பூசி ஒரு இயக்கமாகவே மாறியதன் விளைவு 31வது மெகா தடுப்பூசி முகாம் வருகிற 10ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெறவிருக்கிறது. 100,000 இடங்களில் நடத்தப்படவிருக்கிற அந்த மெகா தடுப்பூசி முகாம்களில் யாரெல்லாம் முதல் தவணை பாக்கியிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் 2வது தவணை செலுத்தப்பட வேண்டியிருக்கிறதோ, யாரெல்லாம் பூஸ்டர் தடுப்பூசி 60 வயதை தாண்டியும் போட வேண்டிய நிலையில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த 10ஆம் தேதி நடைபெறுகிற மெகா தடுப்பூசி முகாம்களுக்கு வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசை பொறுத்தவரை தொடர்ந்து இந்த தொற்றின் அதிகரிப்பு என்பது கூட தொடங்கிய உடனே எல்லா மருத்துவமனைகளிலும் 50-100 என்கின்ற வகையில் இந்த கொரோனாவுக்கென்று சிறப்பு வார்டுகளை திறந்து வைத்திருக்கிறோம். நிறைய மாவட்டங்களில் வார் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. திண்டி கிங் இன்ஸ்டியூட் மருத்துவமனை தயார் நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. மருத்துவர்கள் டெபுடேஷன் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு, தேவையானால் உடனே எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் இன்றைக்கு அதற்கான அவசியம் உடனடியாக எழவில்லை. இப்போது ஆக்டிவ் கேசஸ் என்று சொல்லப்படுகிற இந்த 11,000 மேற்பட்டவர்களில் 95% பேர் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். 5% பேர் மட்டுமே மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். எனவே இந்த 5% பேருக்கான இந்த மருத்துவ சிகிச்சை என்பது இப்பொழுது மிக சிறப்பாக அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் நடைபெற்று வருகிறது. 95% பேர் வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் அரசு மருத்துவர்கள், சுகாதாரத்துறை அலுவலர்கள் தொடர்ந்து அவர்களை கண்காணிப்பதும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்வதுமான பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். கட்டுப்பாடுகள், இது எதையும் கட்டுப்பாடா நம்ம நினைக்கக்கூடாது. முகக்கவசம் போட்டுக்கொள்வது அவசியம், நம் உயிரை நாம் காத்துக்கொள்வது அவசியம், காலத்தின் கட்டாயம். எனவே காலத்தின் கட்டாயத்தை கருத்தில் கொண்டு முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும், இது அவசியம். இதையே நீங்க கட்டுப்பாடு அபராதம் அந்த கோணத்தில் எடுத்துட்டு போகாம நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு முகக்கவசம் அவசியம், அதை போட்டுக்கணும், அவ்வளவுதான். இல்ல, நீங்க திரும்ப அங்கதான் வருவீங்கன்னு தெரியும், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், 4,000 கலந்துக்கினாலும் 5,000 கலந்துக்கினாலும் அந்த கட்சிக்காரங்களை காப்பாத்துற தலைமை, கட்சிக்காரங்களை காப்பாத்துற அவசியம் தலைமைக்கு இருக்கு. நிச்சயமா எல்லாருக்கும் மாஸ்க் கொடுத்து சானிடைஸ் பண்ணி சமூக இடைவெளியை கடைபிடித்து முறையாக நடத்துவார்கள் என்று நம்புகிறோம். இல்ல, அது என்னன்னா, அது ஒரு பாழங்கணத்துல இந்த கழிவுகள் இருந்ததா சொல்லப்பட்டுச்சு. இப்ப போய் நானே நேரடியா பார்த்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறோம், சொல்லி 2 நாள் தான் ஆச்சு. நான் அறிக்கை வந்த உடனே நிச்சயமா உங்க கவனத்துக்கு கொடுப்பேன். இப்ப அண்டை மாநிலங்களுடனான தொடர்புங்கிற மாதிரி கேரளா கர்நாடகாவோட கொஞ்சம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதேமா இன்னும் ஒரு 1 வாரம் 10 நாளுக்குள்ள முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே அதுல என்ன மாதிரி அந்த ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்கின்ற விஷயத்தை மாண்புமிகு முதல்வர் கவனத்துக்கு கொண்டு சென்று சட்ட ரீதியாகவும் துறை ரீதியாகவும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்து உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஆமா, இப்ப 2 இடத்துல சென்னையிலையும் திருச்சியிலையும் பண்றதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கான சென்னை மதுரை அதற்கான இயந்திரங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் இடம் அந்த மாதிரியான தேர்வு செய்கிற பணியில் மருத்துவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மிக விரைவில் அது பயன்பாட்டுக்கு வரும். இல்ல, அப்படி தனிப்பட்ட வகையில யாரையும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஆர்டிபிசிஆர் பரிசோதனையை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அந்த பாதிப்பு இருக்கு, இல்ல அவர்களுடைய தொடர்புடையவர்கள் யாருக்கு இருந்ததுங்கிறத தொடர்ச்சியா எடுத்துருக்கிறோம். அந்த வகையில ஒரு 15 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் 12,000-13,000 பேருக்கு தான் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யப்பட்டது. நேற்றுக்கு 30,000 கடந்திருக்கிறது.
அதனால மூணு மடங்கு அதிகரிச்சிருக்கிறோம் ஆர்டிபிசிஆர் பரிசோதனையை. அதனால நீங்க யாருக்காவது விருப்பப்பட்டீங்கன்னா பர்சனலா சொல்லுங்க, எடுக்கிறோம். இல்ல, இது அஜாக்கிரதை தான். என்னன்னா, இந்த நோயின் தன்மை, நோயின் வீரியம், இது குறித்து உள்ள போறதுக்கு முன்னாடி இணை நோய் உள்ளவர்களை இது பெருசா பாதிக்கும். அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தில் எட்டு பேரோ ஒன்பது பேரோ இருந்தாலும் கூட ஒருத்தருக்கு வந்தாலும் இதுக்கு முன்னாடி குழந்தைங்களை தாக்காதுன்னு சொன்னாங்க. இப்ப குழந்தைங்களையும் தாக்குது, எல்லா தரப்பு வயதினரையும் இந்த BA4 BA5 அட்டாக் பண்ணுது. அதனால இப்ப நம்மளால நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பாதிக்கணுமாங்கிறத யோசனை பண்ணணும். அதனால அலட்சியம் நிச்சயமாக இதுல கூடவே கூடாது. உங்களுக்கு அந்த பாதிப்பு இருந்துச்சா, மருத்துவர்களின் துணை கொண்டு தனிமைப்படுத்தப்பட்டுக் கொள்வதோ அல்லது மருத்துவமனையில் அனுமதித்துக் கொள்வதோ மருத்துவ சிகிச்சை பெறுவது என்பதுதான் அவசியமான ஒன்று.